எல்லாருக்கும் வணக்கம். சேர பேரரசின் வரலாற்று தேடல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேர மன்னன் ஆடுகோட்பாட் சேரலாதன். இவருடைய தந்தை பேரு இமயவர்மன் நெடுஞ்சேரலாதங்க. என்னமானி செங்குட்டுவனுக்கும் இளங்கோவடிகளுக்கும் நார்மடி சேரலுக்கும் தானே இவர் தந்தையா இருந்தாரு. இதென்ன புதுசா ஒரு இளவரசன்னு கேக்கீங்களா? உங்க கேள்வி எல்லாம் கரெக்டு தாங்க. இமயவர்மனுக்கு ரெண்டு மனைவிகள்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். ஒரு மனைவி சோழன் மணக்கிள்ளி, இன்னொரு மனைவி பதுமன் தேவி. இதுல பதுமன் தேவி தான் முதல் மனைவி. இவங்களுக்கு மொத்தம் ரெண்டு பசங்க. முதல் மகன் கலங்காய் கண்ணி நார்மடி சேரல், இரண்டாவது மகன் தான் இந்த ஆடுகோட்பாட் சேரலாதன். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் தோணிருக்கும். முதல் மனைவியோட மகன் உயிரோட இருக்கும் போதே இரண்டாவது மனைவியோட மகனான செங்குட்டுவன் எப்படி சேர நாட்டுக்கு மன்னரானாரு? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சேர பேரரசோட அடுத்த சிறந்த மன்னன் ஆடுகோட்பாட் சேரலாதனை பத்தி. சேரலாதன் என்னதான் முதல் அரசிக்கு பிறந்திருந்தாலும் இரண்டாவது அரசியான சோழன் மணக்கிளிக்கு தான் முதல் வாரிசு பிறந்தது. அதாவது செங்குட்டுவன் தான் சேர பேரரசோட அதிகாரபூர்வமான முதல் வாரிசு. அதனாலதான் ஆடுகோட்பாட் சேரலாதன் தன்னோட அண்ணன்களான செங்குட்டுவன் நார்முடி சேரலுக்கு அடுத்ததா அரசு பொறுப்பை ஏத்துக்கிறாரு. சேர அரச குடும்பத்துல வாரிசுகள் எல்லாரும் அவங்களுக்கான அரசு பொறுப்பு வர வரைக்கும் சேர நாட்டோட எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு எல்லை நாட்டிலையும் படையோட தங்கி ஆட்சி செய்வாங்க. அந்த வகையில தான் நார்முடி சேரல் குடநாட்ட காவல் காத்துக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி இந்த ஆடுகோட்பாட் சேரலாதனும் தொண்டை நாட்டில இருந்து சேர நாட்டை காவல் காத்துக்கிட்டே இருந்தாரு. தொண்டை நாட்டை காவல் காத்துக்கிட்டு இருந்த சேரலாதனுக்கு தன்னோட வீரத்தை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு தருணம் வந்துச்சுங்க. அந்த ஒரு தருணம் பக்கத்து நாடான தண்டராணியத்தை ஆட்சி செஞ்ச மன்னனால கிடைச்சது. சேர நாட்டுக்கு எதிராக குறுநில மன்னர்கள் எல்லாரையும் அந்த மன்னன் ஒருங்கிணைக்க ஆரம்பிச்ச காலத்துல இந்த தகவல் ஒற்றர்கள் மூலமா சேரலாதனும் தெரிஞ்சுக்கிறாரு. இத பத்தி அந்த நேரத்துல சேர மன்னனா இருந்த தன்னோட அண்ணன் நார்முடி சேரலுக்கு எந்த ஒரு தகவலும் தராம தன்னோட படைய மட்டுமே தயார் செஞ்சுக்கிட்டு போருக்கு போயிடுறாரு. ஒரு வேகத்துல போருக்கு போனாலும் அந்த போர்ல சேரலாதன் மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறாரு. வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல உள்ள ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தொண்டை நாட்டுக்கு வந்துடுறாரு. இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் தன்னோட படை வீரர்களுக்கே பகிர்ந்து கொடுத்துறாரு. இதனாலேயே இவருக்கு ஆடுகோட்பாட் சேரலாதன்ற பெயர் கிடைச்சதுன்னு ஒரு சொல் வழக்கம் உண்டுங்க. ஆனா இன்னொரு தரப்பு ஆட்கள் இந்த பெயர் காரணத்தை வேற மாதிரியும் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஆடு அப்படின்ற சொல்லுக்கு வெற்றின்ற அர்த்தமும் உண்டு. அதனால இந்த சேர மன்னன் வெற்றி பெறுவதையே கொள்கையா வச்சிருந்தாருன்னு ஒரு சொல் வழக்கம் உண்டுங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த சேரலாதனுக்கு சேர மன்னனா பொறுப்பேற்றுக்க வேண்டிய அந்த ஒரு காலமும் வருது. இவரும் சேர பேரரசோட மன்னரா முடிசூட்டிக்கிறாரு. அந்த நேரத்துல சேர பேரரசு மேல பொறாமை கொண்ட வடநாட்டு அரச குலமான சதகன்னர் சேர நாட்டை ஜெயிச்சு தங்களோட ஆட்சி பகுதியை விரிவாக்க நினைச்சாங்க. இப்படி முடிவெடுத்த சதகன்னர்கள் மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு சேர நாட்டை நெருங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர நாட்டை நெருங்கும் போது கொன்கான் நாட்டுக்குள்ளயும் வந்துடுறாங்க. அந்த சமயத்துல கொன்கான் நாட்டை நன்னன் வம்சாவளியை சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நார்முடி சேரல் மேல பழி வாங்குற கோபத்துல இருந்த நன்னன் வம்சத்தின சேர நாட்டுக்கு எதிராக நடக்கிற அந்த யுத்தத்தை தங்களோட பழிய தீர்த்துக்க நல்ல ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு சதகன்னர்களோட படையில சேர்ந்துக்கிறாங்க. சேர நாட்டை சுத்தி இருக்கிற மன்னர்களுக்கு சேர பேரரசு மேல இருக்கிற பழிவாங்குற எண்ணங்கள் சதகன்னர்களோட படைய பலமாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் சேரலாதனுக்கு பெரிய போருக்கான அறிகுறிகள் தெரிய வருது. இதை உணர்ந்த சேரலாதன் தன்னோட படையவும் எதிரிகளோட படைபலத்தையும் ஒப்பிட்டு செஞ்சு பார்க்கிறாரு. இப்படி ஒப்பிட்டு செஞ்சு பார்த்ததுல சேரலாதனுக்கு சேர படைய விட மிகப்பெரிய படை நம்ம நாட்டுக்குள்ள வரப்போகுதுன்ற உண்மை தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அந்த காலகட்டத்துல சேர பேரரசோட படைபலம் மிகப்பெரியதாக இருந்துச்சு. ஆனா இப்போ நாட்டுக்குள்ள வரப்போற படை சேர படையை விட பல மடங்கு பெருசு. இந்த ரெண்டு படைகளும் மோதுனா அதுல எவ்வளவு பெரிய இழப்பு இருக்கும்னு கவனிச்ச சேரலாதன் அதை சரி செய்யறதுக்கான வேலையில இறங்குறாரு. உடனே பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் வேளிர் குடிக்கும் ஒரு தகவல் அனுப்புறாரு. சதகன்னர்களோட இந்த படை சேர நாட்டை தோற்கடிச்சா கூடவே தமிழகத்தோட மீதி இருக்கிற பகுதியான உங்க நாட்டையும் விட்டு வைக்க மாட்டாங்க. இதனால தமிழ் நிலம் தன்னோட அடையாளத்தை இழக்க வேண்டியதாயிரும். அதனால உங்களோட ஒத்துழைப்பு தேவைன்னு தகவல் அனுப்புறாரு. இதை கேட்ட சோழரும் பாண்டியரும் தங்களுக்குள்ள இருந்த போட்டியை மறந்துட்டு தமிழ் குடிக்காக ஒண்ணு சேர்ந்தாங்க. தமிழ் நிலத்தை அந்நியனுக்கு விட்டு தரக்கூடாதுன்னு முடிவெடுத்த மூவேந்தர்களோட படை ஒரே படையா திரண்டு நின்ன போது எதிரிகளோட படைபலம் எவ்வளவு சின்னதா மாறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யானை கூட மோத வந்த எலியோட நிலைமை மாதிரி அந்த சதகன்னர்களோட நிலைமை மாறிடுச்சு. மூவேந்தர்களோட போர் திறமையும் படைபலத்தையும் தாக்கு பிடிக்க முடியாத சதகன்னர்கள் போர்க்களத்தை விட்டு தலை தரிக்க ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு போர் சம்பவம் எதிரிகளுக்கு அடுத்த பல ஆண்டுகளுக்கு தமிழ் நிலத்துல காலை வைக்கவே பயத்தை விதைச்சு விட்டுருக்கும். போரு முடிவுக்கு வரவே சேரலாதனும் சேர நாட்டை ஆள ஆரம்பிச்சிடுறாரு. 10:10 52வது பாடல் சேரலாதனுடைய போர் திறமையை குறிப்பிட்டிருக்குங்க. அந்த பாடல் இதான்.
மையணிந்து எழுதருமாள் இரும்பல் தோல் மெய்ப்புகை அரணம் எண்ணாது எங்கு சுமந்து முன் சுமந்து எழுத்தரும் வன்கண் ஆடவர் தொலையா தும்பை தெவ்வழி விளங்க உயர்நிலை உலகம் எய்தினர் பலர்பட நல்லமர கடந்த நின்செல் உலர்தடக்கை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கருப்பு மை பூசிய கவசத்தோல் தன்னோட உடம்புக்கு தேவை இல்லைன்னு நினைக்கும் போர் வீரர்கள் கையில் வேல் சுமந்து முன்னாடி போக பின்னாடி வந்த சேர்லாதன் நாட்டை விரிவாக்க நினைச்ச மன்னர்களுக்கு எதிராக போர் செஞ்சு அவங்களுக்கு வீர மரணத்தை பரிசா கொடுக்க பல பேர் அந்த போர்ல உயிரிழக்க சேர்லாதன் வெற்றி பெற்றான் அப்படின்றத இந்த பாடலோட பொருளுங்க. சேரர்களின் வரலாற்று பயணம் தொடரும். நன்றி.